ரஷ்யாவோட அஃபென்சிவ் ஆப்ரேஷன் கர்கிவ்ல தான் இருக்க போகுது அப்படிங்கிறது போல உறுதி செய்யறதுக்கான எல்லா படிகளையும் ரஷ்யா எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. கர்கிவ்ல இருக்கக்கூடிய எல்லா எனர்ஜி ஃபெசிலிட்டிஸையும் குறி வச்சு தாக்கிட்டு இருக்காங்க. கர்கிவே கம்ப்ளீட்டா ஷட் டவுன் பண்ணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல ரஷ்யா இருக்கிறது போல தெரியுது. ஏன்னா இன்னொரு எனர்ஜி ஃபெசிலிட்டி கம்ப்ளீட்டா வேலை செய்யல இந்த கர்கிவ் பகுதியில் அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த கர்கிவ் பகுதியிலேருந்து தான் பல வகையான பேர்களை சொல்லிட்டு உக்ரைனோ ஃப்ரீ லீஜன் ஆஃப் ரஷ்யான்னு இந்த மாதிரி பேரை சொல்லிட்டு பல நாடுகள் ஃப்ரீ மெர்சனரிஸ்லாம் வந்திருப்பாங்க இல்லையா, அது போல பலரும் வந்து கூட ரஷ்யா நான் வந்து ரஷ்யன் அப்படின்னு சொல்லிட்டு கூட ரஷ்யாவோட பெல்கிராட் பகுதியில் போய் தாக்குதல் பண்ணிருக்காங்க இல்லையா பல செட்டில்மெண்ட்ஸ்லையும். ஸோ அந்த கும்பல் வந்து ஒரு இடத்துல அவுட் போஸ்ட் அமைச்சு ஒரு இடத்துல இருப்பாங்க இல்லையா, இது வந்து உக்ரைனோட கர்கிவ் ஓப்லாஸ்டிக்கு பக்கத்தில் இருக்கிற சுச்சிவ் அப்படின்னு ஒரு செட்டில்மெண்ட். அந்த செட்டில்மெண்டோட புறநகரத்தில் ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருக்கு, அந்த ஃபாரஸ்ட் ஏரியால வந்து குடி கொண்டு இந்த மாதிரி திட்டங்கள்லாம் போட்டுட்டு இருந்துக்கிறாங்க. இப்போ அதை கண்டுபிடிச்சி ரஷ்யா அது மேல ஃபேப் வகை குண்டுகளை பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சில சொல்றாங்க, டார்னடோ வகையான குண்டுகளை பயன்படுத்திக்கிறாங்கன்னு சில சொல்றாங்க. ஆனா இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட அந்த பெல்கிராட் பகுதியிலிருந்து அது எல்லையிலேருந்து நீங்க பாத்தீங்கன்னா கூட 86 கிலோமீட்டர் 85 கிலோமீட்டர் வருது. ஆக தொலை தூரத்துல இருந்து தாக்கக்கூடிய அதுவும் ப்ரிசைஸான தாக்குதல் பண்ணக்கூடிய ஒரு ஆயுதத்தை வச்சு தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. அந்த பதிவு லோட் ஆயிருக்கும் பாத்தீங்கன்னா தெரியும், எக்ஸாக்டான தாக்குதல் அப்படிங்கிறதால சொல்லப்பட்டு வருது. இந்த மாதிரி பின் பாயிண்ட் பண்ணி அட்டாக் பண்ணதுல இந்த ஒரே ஸ்ட்ரைக்ல மட்டும் இந்த ஒரே நாள்ல மட்டும் 300 பேத்துக்கு மேல இறந்துருக்காங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. அதாவது கேஷுவாலிட்டிஸ் அப்படிங்கிறாங்க, இதுல இறந்துருப்பாங்க, காயமடைஞ்சிருப்பாங்க, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். ஸோ அது எல்லாமே அடக்கம் அப்படிங்கிறத ஒரு தரப்புலன்னு சொல்லிட்டு வருது. அதாவது இந்த இடத்துல மட்டும் கிடையாது, இதே போல ப்ரிசைஸ்டான இன்னொரு அட்டாக் வந்து ரஷ்யா நடத்தி இருக்கிறாங்க. அந்த தாக்குதல் இந்த மெரியங்கால இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி வந்து பாத்தீங்கன்னா ஒரு டவுன் இருக்கு, குராக்கோவ்னு சொல்லிட்டு. அந்த குராக்கோவ் டவுனுக்கு பக்கத்துல ஒரு ரிவர் ஓடிட்டு இருக்கு, அந்த ரிவருக்கு நடுவில் ஒரு பிரிட்ஜ் இருக்கு, அந்த பிரிட்ஜ் ஒரு ரயில்வே பிரிட்ஜ். இந்த ரயில்வே பிரிட்ஜ் மிக முக்கியமான பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லப்பட்டு வருது இந்த லஜிஸ்டிக் சப்ளை உக்ரைனோட ஃப்ரண்ட் லைனுக்கு. ஏன்னா இந்த மெரியங்கால இருந்து அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15-70 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஆனா இப்போ ரஷ்யன்ஸ் அந்த பிரிட்ஜை எக்ஸாக்டா துல்லியமா தாக்கி அழிச்சிருக்கிறாங்க. இதுவும் ஏரியல் டார்கெட்டா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா டார்னடோ சிஸ்டமா இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. ஆனா இவ்வளவு ப்ரிசைஸ்டா கரெக்டா அந்த ரிவர்ல அந்த பிரிட்ஜை மட்டும் புரி வச்சு அடிக்கிறாங்க அப்படின்னா ரஷ்யாவோட அக்யூரசி பல மடங்கு அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. சரி, இது எல்லாம் தானே அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில ஒரு வீடியோ பதிவிலேயே பார்த்துருப்போம், ரஷ்யா ரோபோட்ஸை களமிறக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு. சரி, இது மட்டும் தானேன்னு பார்த்தா இல்ல, ரஷ்யா அவங்களோட ஆயுதங்கள் அதான் X-101 சொல்லுவாங்க இல்லையா, ஏர் லான்ச்சர் வெர்ஷன். இந்த ஆயுதம் 5000 கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா ரேஞ்ச் இருக்கு அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. நம்மளுக்கு எதுக்குப்பா அவ்வளோ ரேஞ்சு, இந்த இதுல அதிகமான வெடிப்பொருட்களை வச்சுக்கலாமா அப்படிங்கிறது போல யோசிச்சு ரஷ்யா அவங்களோட X-101 மிசைல்கள்ல நார்மலா 450 கிலோ வெடிமருந்து தான் இருக்கும், ஆனா இப்போ 800 கிலோ வெடிமருந்து நிரப்பிடலாம் அப்படின்னு சொல்லி நிரப்பிட்டு இருக்காங்களாமா. இதனால அதோட ரேஞ்ச் பல மடங்கு கம்மியாகும். பட் இருந்தாலும் ரஷ்யாவுக்கு அது தேவையில்லை, அது இம்பார்ட்டன்ஸ் இல்லை. அதனால வெடிமருந்து அதிகமா நிரப்பி இப்ப ஃப்ரெண்ட் லைன்ஸ்ல கொண்டு போய் டெலிவரி பண்ணலாம் அப்படிங்கிறது போல யோசிச்சு மிசைல்ஸை மாடிஃபை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப அப்கிரேட் பண்ணதுனால அதோட ரேஞ்ச் 2200 கிலோமீட்டர் அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டு வருது. பட் 2200 கிலோமீட்டருங்கிறது ரொம்ப அதிகம். அதனால இப்போதைக்கு இருக்கக்கூடிய மிஷனுக்கு எது தேவை, எது நம்ம அப்கிரேட் பண்ணலாம், எது வந்து பெனிஃபிட்டா இருக்கும்னு யோசிச்சு ஒரு ஒரு ஆயுதங்களையும் அவங்களோட தேவைக்கேற்ப வடிவமைச்சுக்கிட்டு இருக்காங்க. இது ரஷ்யாவோட முன்னேற்றத்துக்கு இன்னும் ஒரு காரணம் அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டு வருது. அப்புறம் ஒரு போலி தகவல் வருது அப்படிங்கிறதோட ஒரு விஷயம் சொல்லியிருப்போம். நேஷனல் செக்யூரிட்டி உக்ரைனோட நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சிலோட டைரக்டரா இருந்தார் இல்லையா, அதுதான் வொலன்ஸ்கி டேனிலோ அவர்கள், அவரை பதவியிலிருந்து தூக்கி இருந்தாரு அப்படின்றதோட சொல்லியிருந்தோம் இல்லையா. இதுக்கு முன்னாடி கமாண்டர் இன் சீஃபை தூக்கி யூகேவோட அம்பாசிடரா போடுறாங்க நடந்தது. இப்போ நம்ம இதே போல சொல்லியிருந்தோம், வேற ஒரு நாட்டுக்கு ஏதோ வந்து அம்பாசிடரா போடுறாங்களாமா அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் இல்லையா. இப்போ பாருங்க மால்டோவாக்கு இவர் அம்பாசிடரா போறாரு. அதாவது சில பல முக்கியமான பதவிகளில் இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு ஒருத்தர்களா பதவி விலகி கொஞ்சம் சேஃப்டி பொசிஷனுக்கு போற மாதிரி தெரியுது. இப்போ மால்டோவானா மால்டோவில் போய் சேஃப்டியா இருந்துக்குவாங்க. ரஷ்யா மால்டோவாவை இப்போதைக்கு தாக்க போறது இல்லை, அதனால இதுக்கு மேல ரேடார்ல இருந்து தப்பிச்சிருவாரு. ஏன்னா நம்ம முன்னாடி அந்த பதிவியை சொல்லியிருப்போம், இந்த கிரானோ சிட்டி ஹால் இருக்கு இல்லையா ரஷ்யாவில் தீவிரவாத தாக்குதல் நடந்ததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு தொடர்பு இருக்குமோ அப்படின்றது போல ஒரு எண்ணம் ஒரு போராணம் இருக்கிறதுனால இவரை டக்குன்னு வேலையை விட்டு தூக்கி இங்கே போய் மால்டோவில் சேஃபாக மூவ் பண்ணி உட்கார வச்சிட்டாங்க அப்படிங்கிறது போலையும் வதந்தி இருக்கு. பட் இதெல்லாம் பொறுத்து இருந்தால் பார்க்கணும் என்ன ஏதுங்கிறதுலாம். ஏன்னா ரஷ்யா வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் சொல்லியிருக்கிறாங்க, ரஷ்யாவில் அந்த பிடிச்ச தீவிரவாதிகள் இருக்காங்க இல்லையா உக்ரைனோட கேபிட்டலான கீவுக்கு போனால் ரிவார்டு கொடுப்பாங்க, அதனால தான் நம்ம உக்ரைனுக்கு போனோம் அப்படின்றது போல தீவிரவாதிகள் சொன்னதா
திரும்ப திரும்ப பல தடவை சொன்னாதான் ரஷ்ய தப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் சரியா வருது. ஆனால் முடிச்சு முடிச்சு போட்டு போட்டு பார்க்குறோம் இல்லையா நம்ம, அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எல்லாம் கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறது போல என்னோட தனிப்பட்ட கருத்து, நீங்க எப்படி அப்படிங்கிறதோட சொல்லுங்க. ஏன்னா இதே போல இன்னொரு முடிச்சு போட்டு காட்டுறேன் நான் உங்களுக்கு. இப்போ ஒரு பெரிய செய்தி வரும், இது கண்டினியூவேஷனா இருக்கும், அப்படி வச்சு பார்த்தீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ பிரேசில்ல வந்து பாத்தீங்கன்னா பல்சரண்ணா அவர் இருக்கார் இல்லையா, அவரோட பாஸ்போர்ட் வந்து கொடுங்கப்பா நான் இஸ்ரேலுக்கு போயிட்டு வரேன் அப்படிங்கிறது போல கேட்டுக்கிறாரு. முடியாது முடியாது, நீ எங்கேயும் போக வேண்டாம், ஊர்லயே இருப்பா அப்படிங்கிறது போல பிரேசிலோட கோர்ட் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இருக்கும்னு நினைக்கிறேன், பல்சரண்ணாவோட பையன் இருக்காங்க இல்லையா, அவரை வந்து ஏதோ ஒரு கேஸ் தூக்கி போட்டு அவரை வந்து ஜெயிலில் தூக்கி போடுறாங்க அப்படிங்கிறது போல செய்திகள் வந்துச்சு. அதுவும் மணி லாண்டரிங் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது போலதான் ஒரு கேஸ். இந்த கேஸ் நடக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரேசில்ல வந்து பிரான்ஸோட அதிபரான மேக்ரான் அவர்கள் மார்ச் 26 நினைக்கிறேன் உள்ள வந்து ஒரு விசிட் விட்டுட்டு போனாரு. அப்ப என்ன பேசியிருப்பாங்க ஏது பேசியிருப்பாங்க அப்படிங்கிற விஷயங்கள் சரிவா தெரியல. ஆனா அவர் வந்து பார்த்துட்டு பேசிட்டு போனதுக்கு அப்புறமா இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. அதாவது போல்சனாவோட பையனை மணி லாண்டரிங் கேஸ் தூக்கி போடுறாங்க, அடுத்த போல்சனாவோட பாஸ்போர்ட் வந்து கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. சரி, இப்ப ஏன் இதை வந்து ஹைலைட்டா பேசுற அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஈவெண்ட்டுக்கெல்லாம் முன்னாடி, அதாவது இந்த இமானுவேல் மேக்ரான் அவர்கள் வராரு இல்லையா அந்த ஈவெண்ட்டுக்கு முன்னாடி, இந்த பிரேசில்ல ஒரு ஒரு நகரமா போய் அணி திரட்டிட்டு இருந்தார் இந்த போல்சனா அவர்கள். ஆதரவு தெரிவிங்க ஆதரவு தெரிவிங்க அப்படிங்கிறது போல. ஸோ இதுல இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ லுலா அவர்களுக்கு அது வந்து பிரச்சனையா இருக்கும் இல்லையா. ஸோ இப்ப இருக்கக்கூடிய பிரேசில், பிரேசில் பிரிக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு நாடு, G20 அடுத்த மீட்டிங் நவம்பர் அங்கதான் நடக்க போகுது. ஸோ இப்படி இருக்கும்போது இமானுவேல் மேக்ரான் அவர்கள் அங்கே போகணும்னா லுலா அவர்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கணும், மிகப்பெரிய அழுத்தம் பர்சன்னா அவர்களால் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த அழுத்தத்தில் இருந்து இவர் ஏதோ நடந்திருக்கு, இதுக்கப்புறம் இது போல ஈவெண்ட்ஸ்லாம் நடக்குது அப்படிங்கிறதுலாம் சொல்லப்பட்டு வருது. சரி, இதை கொண்டு போய் எங்கே முடிச்சு போட போகிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவே முடிச்சுதான் ஒன்று ஒன்று கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதை கொண்டு போய் எங்கே முடிச்சு போட போகிற அப்படின்னா, இதே போல் பிரேசிலுக்கு அண்டை நாடான வெனிசுவேலா, இதே வெனிசுவேலாவில் நம்ம செய்திகளில் என்ன பார்த்துருப்போம், இதே போல பேட்டன் மாறாம ஒரு விஷயம் நடந்துச்சு. வெனிசுவேலாவோட எதிர்கட்சி தலைவரோட மிக முக்கியமான நண்பர் ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணாங்க வெனிசுவேலால. எதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்க, ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பாப்புலாரிட்டி கிடைக்கிற மாதிரி இருக்கு. சரி, அதுக்கு முன்னாடி அந்த அரெஸ்ட் நடக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் யூகேவோட முன்னாள் பிரைம் மினிஸ்டர் அந்த போரிஸ் ஜான்சன் அவர்கள் ஒரு அன்அஃபிஷியல் விசிட்டுக்கு வெனிசுவேலாக்கு போறாரு அப்படிங்கிறத சொன்னோம். ஸோ அதுக்கப்புறம் இப்படி ஒரு ஈவெண்ட் நடக்குது, சேம் ஈவெண்ட் பிரேசில்ல. இப்போ இமானுவேல் மேக்ரான் அவர்கள் வந்துட்டு போனதுக்கு அப்புறமா இப்படி ஒரு ஈவெண்ட் நடக்குது. சரி, இப்போ ஏன் இந்த விஷயத்தெல்லாம் எடுத்துட்டு வர அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் மெயினான மேட்ரு கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கு. என்னன்னா, இமானுவேல் மேக்ரான் அவர்கள் தரப்புலேருந்து என்ன வந்திருக்குன்னா, இந்த G20 இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஒருமித்த கருத்து எடுக்கணும், அதாவது ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் இந்த G20 மீட்டிங்க்கு கலந்துக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது போல ஒரு விஷயம் கொண்டு வரணும். அதாவது நவம்பர் மாதம் நடக்க இருக்கிறதுக்கு இப்போ இருந்து அடிபோட ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன எதுன்னு தெரியல. ஸோ இந்த ஒரு காரணத்தினால இது போல விஷயங்கள்லாம் நடக்குதா அப்படின்றது போல ஒரு கேள்வி இருக்கு. இந்த G20 இருக்கிற யார் வேணாலும் வாங்க வராதுங்க, எனக்கு தெரியாது, ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் வருவார் அப்படிங்கிறதோட சொல்லிடுவாங்களா, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்புறம் பிரிக்ஸ்ன்னு சொல்லியாச்சு, பிரிக்ஸை பத்தின ஒரு செய்தியும் பார்த்துட்டு போயிடுவோமே, ஏன்னா அதுவும் இதோட ரிலேட்லாம் நிறைய ஆகும், காரணம் இருக்கு, பின்னாடி நம்ம அதை முடிச்சு போறதுக்கு ஈஸியா இருக்கும். என்னன்னா, கசானில் வச்சு, ரஷ்யாவோட கசானில் வச்சு பிரிக்ஸ் சமிட் நடக்க இருக்கு. இந்த பிரிக்ஸ் சமிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எங்க செர்பியா வந்துட்டு போயிருங்க அப்படின்னு ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் கூப்பிட்டதாகவும், அதுக்கு செர்பியாவோட பிரசிடென்ட் ஐயா வந்துடுறங்கய்யா அப்படிங்கிறது போல சொன்னதாகவும் சொல்லப்பட்டு வருது. ஸோ செர்பியாவும் உள்ளே வருவாங்க, நாங்களும் பிரிக்ஸை சேர்ந்துக்கிறோம் அப்படிங்கிறது போல அவங்களும் ஐக்கியமாயிருவாங்களா, அவங்களும் ஒரு சபிக் வைப்பாங்களா அப்படிங்கிறது போல கேட்க வருது. இதுக்கு பிரிக்ஸ் நாடுகளை ஒத்துக்கிட்டு அவங்களையும் சேர்த்திக்குவாங்களா அப்படின்ற போல பல கேள்விகள் இருக்கு. என்ன நடக்கிருக்கு, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். இதோட இந்த பதிவை நம்ம முடிச்சுக்கோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சினா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காமல் இந்த பதிவை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பதிவு நல்லா இருக்குன்னு நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை பை.